திருச்சி ரயில்வே ஜங்ஷன் எதிரில் காதிகாப்ட் அலுவலகம் முன்பு திருச்சி மத்திய வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணிகளின் சார்பில் நீட் தேர்வினை ரத்து செய்ய மறுக்கும் ஒன்றிய அரசையும் மாநில ஆளுநரையும் கண்டித்து மாபெரும் உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் காலை 8 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தை மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி, வடக்கு மாவட்ட செயலாளர் தியாகராஜன், மாநகர செயலாளர் அன்பழகன், கிழக்கு மாநகர செயலாளர் மதிவாணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்த உண்ணாவிரத ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக, இளைஞர் அணி, மாணவர் அணி, மருத்துவ அணிகளின் நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் உண்ணாவிரத போராட்டத்தில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த், மாநில மாணவர் துணை அமைப்பாளர் ஆனந்த், மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் கண்ணன், மாநில பொறியாளர் அணி கருணாநிதி, சட்டமன்ற உறுப்பினர்கள் கதிரவன், ஸ்டாலின் குமார், பழனியாண்டி மற்றும் ஒன்றிய செயலாளர்கள், மண்டல குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஜூஸ் கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்தார். முன்னதாக தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு பேசியதாவது, முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இந்திய அளவிலே மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்காக அனைத்து கட்சி தலைவர்களோடு, நம்முடைய தோழமை கட்சி தலைவர்களோடு பேசி பீகாரிலே ஒரு கூட்டம் நடைபெற்று, அதற்கு பிறகு கர்நாடகாவிலே கூட்டம் நடைபெற்று, 3வது கூட்டம் மகாராஷ்டிராவிலே நடைபெற இருக்கிறது. அதை பார்த்துதான் ஒன்றிய அரசில் இருக்கிறவர்கள், இவர்கள் இப்படி செயல்பாடு இருக்கிறது, இவர்களை நாம் ஒடுக்க வேண்டும் என்று பல்வேறு வழக்குகளை, பல்வேறு விதமான வழக்குகளை நம் மீது ஒன்றிய அரசு போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் எதற்கும் பயப்படாமல் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் எடுத்திருக்கிற கொள்கைக்கு நேர் எதிராக எது வந்தாலும் அதை தீவிரமாக எதிர்ப்போம் என்ற நிலையைதான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டிலும் சரி, தமிழகத்தினுடைய உரிமையை காப்பாற்றுவதிலும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் கலைஞரை விஞ்சி தைரியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டணி மட்டும் நிச்சயம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அப்படி வெற்றி பெறுமானால் மத்தியில் நாங்கள் விரும்புகிற பொதுமக்கள் விரும்புகிற ஆட்சி அமையுமானால் ஏன் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது? நிச்சயமாக ரத்து செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டே தீரும். அதற்காக தான் தொடர்ந்து உண்ணாவிரதங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகின்ற அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி மத்தியில் அமையுமானால் இதற்கு லகுவாக பல்வேறு கோரிக்கைகள், மாநில உரிமையிலே காண்கின்ற பல்வேறு கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். இது கூட எப்படி தைரியமாக சொல்கிறேன் என்று சொன்னால், அனைத்து மக்களும் நேற்று கூட பிரதமர் அவர்கள் அந்த செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். ஆனால் அந்த தேசிய கொடி பறக்கவில்லை, அதற்குள்ளாக நேஷனல் ஆண்டம் போட்டு விட்டார்கள். இப்போதே அவர்களுக்கு அந்த அறிகுறி தெரிய வந்திருக்கிறது. மீண்டும் இந்தியா என்ற கூட்டணி தான் வெற்றி பெறும். இந்த நிலை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பல மாநிலங்களில் வந்திருக்கிறது. நேற்று கூட எந்த அளவுக்கு இது செய்தி என்று தெரியவில்லை, பல மாநிலங்களில், வட மாநிலங்களிலே அவர்களுக்கு இருக்கிற ஆதரவு படிப்படியாக குறைந்து கொண்டு இருக்கிறது என்ற நிலைதான் இந்தியா முழுவதும் இன்றைக்கு நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுகிற அலை வீசுகிற நிலையை வந்திருக்கிறது. அதை நம்பிதான் சிலர் சொல்கிறார்கள், நாடகம் நடத்துகிறார்கள், வேண்டுமென்றே உண்ணாவிரதம் என்று சொல்கிறார்கள், தேர்தல் நேரத்திலே சொன்னார்கள், நாங்கள் வந்தால் உடனடியாக நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள், இப்போது மீண்டும் உண்ணாவிரதம் என்ற நாடகத்தை நடத்தலாம் சொன்னார்கள். நாடகத்தை நடத்தவில்லை. 2 முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சட்டமன்றத்திலே கவர்னர் அவர்கள் அனுப்பாத போது மத்தியில் இருக்கிற நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து ஜனாதிபதியிடம் முறையிட்டு அந்த பில் இன்றைக்கு ஜனாதிபதியிடம் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் அனுமதி தரவில்லை என்றாலும் சரி, வருங்காலத்திலே நிச்சயமாக இதுக்கு அனுமதி பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இந்த கட்சி, நம்முடைய திராவிட இயக்கம், நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தான் திருச்சி மாவட்டத்தில் மாணவர் அணியும் இளைஞர் அணியும் மருத்துவர் அணியும் இணைந்து 3 மாவட்டங்களைச் சேர்ந்த கழக தோழர்கள் இணைந்து மிக சிறப்பாக இந்த உண்ணாவிரதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் வருகிற போதே கேட்டேன், நான் பொறுப்பு வகிக்கிற பல இடங்களிலே கேட்டேன், எப்படி இருக்கிறது உண்ணாவிரதம் என்று. இன்றைக்கு எல்லா இடங்களிலும் 3000, 4000, 5000 என்று கழக தோழர்கள் குவிந்திருக்கிறார்கள். எனவே இதே ஒரு எழுச்சியை உண்டாக்கக்கூடிய நிலைதான். பொதுமக்களிடம் கொண்டு சொல்கிறோம், நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் தான் இந்த உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு கடந்த தேர்தலுக்கு முன்பாக நான் சொன்னேன், திருச்சி எப்படி இருக்கும் என்ற நிறுவர்கள் கேட்டார்கள்.
நான் திருச்சியை மட்டும் சொல்லவில்லை, நான் டெல்டா மாவட்டம் முழுவதுமாக உங்களுக்கு சொல்கிறேன். டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் கழக தலைவர் தளபதி அவருடைய தலைமையில் இயங்குகிற அந்த அரசினுடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் என்று சொன்னோம். 44 இடங்களிலிருந்து 40 இடங்களிலே திமுக வேட்பாளர்கள் இன்றைக்கு உறுப்பினர்களாக ஆகியிருக்கிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் சொல்கிறோம், எதற்காக போராடுகிறோம், போராடுகிற போதே இந்த இயக்கம் எவ்வளவு வலுவோடு இருக்கிறது என்பதையும் தெரிவித்தாக வேண்டும். வருகிற காலம் நடைபெற போற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் எப்படி கடந்த முறை வெற்றி பெற்றோமோ அதே வகையிலே முழுமையாக திமுக அணி வெற்றி பெறும். அதற்காக தான் நாங்கள் உழைக்கிறோம். இன்றைக்கு கழக தோழர்களுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு அடித்தளம் தான். இன்றைக்கு நாம் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் டிசம்பர் மாதத்திலே மிகப்பெரிய இளைஞரணி மாநாட்டை ஒன்று நடத்தவிருக்கிறார்கள். இன்றைக்கு மாநாடு நடத்துகிறவர்களுக்கு போட்டி அல்ல, ஆனால் உண்மையான திராவிட மக்கள், திராவிட இயக்க மக்கள், இந்த ஆட்சியை விரும்புகிறவர்கள், தமிழ்நாட்டில் நல்லாட்சி நடத்துகிற விரும்புகிறவர்கள் 1,000,000,000 அங்கே கூடுவார்கள். அப்படி ஒரு நிலையை நிச்சயமாக எடுப்போம் என்று சொல்லி இங்கே கலந்து கொண்ட அனைத்து கழக தோழர்களுக்கும் ஒன்றுபட்ட மாவட்ட கழகத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கழகத்தை என்றைக்கும் உயிர் போல் காப்போம், தளபதி அவர்களுக்கு என்றைக்கும் அவருடைய கரத்தை வலுப்படுத்துவோம். இந்த மக்கள் இந்த திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவு அவர்கள் காலாளிட்ட பணியை காலாளிட்ட பணியை தலையால் செய்து முடிப்போம் என்று தெரிவித்து கழகத்தோழர்கள் இதே உற்சாகத்தோடு இன்னும் வருகின்ற காலங்களிலும் செயல்பட வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த உண்ணாவிரதத்தில் இருந்த கழகத்தோழர்களுக்கு நான் இந்த ஜூஸை வழங்கி இந்த உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து அமைகிறேன். வணக்கம், நன்றி.